புலி சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படும் போது நான் தான் ஸ்கூல்ல சேர்த்தேன். புலி 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 புலிக்கு பால் டின்லாம் வாங்கி கொடுத்தது நான் தான். கிருஷ்ணகுமார் வாங்க வாங்க வாங்க. கிருஷ்ணகுமார் வந்து சொல்லணும்னா ஒரு கராட்டே மாஸ்டர். இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல்லாம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த ஹேர்ஸ்டைல காட்டுங்க. இதை வந்து அப்படி படுக்க விட்டுருக்காரு பின்னால. அந்த 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 தூங்கிட்டு இருக்க மிருகத்தை எழுப்பி பார்த்துறாதீங்க. இல்லை இதை வந்து வெளியே விட்டுருலாம். இப்போ ஏன் தெரியுமா, முதலாவது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தானே, வெளியே போட்டு பண்ணுவோம். நாளைக்கு இதையே வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம்னா பாருங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணி கிருஷ்ணகுமார் அண்ணன் இந்த போ இந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போது அப்படி குவாவியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா அண்ணா. இப்போ என்ன தெரியுமா அண்ணா சொல்லுங்க, நம்ம என்ன பாட்டு பாட போறோம் இன்னைக்கு? புலி புலி. ஆ எங்க மக்கா எங்க மக்கா. ஆ எங்க மக்கா எங்க மக்கா. வா ஓகே, சூப்பரான ஒரு சாங் செலெக்ஷன். நான் வந்து திரும்ப மீட் பண்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படும் போது நான் தான் ஸ்கூல்ல சேர்த்தேன். இல்லை அப்புறம் அவங்க குடும்பமே கஷ்டப்படும் போது அந்த புலிக்கு பால் டின்லாம் வாங்கி கொடுத்தது நான் தான். இல்லை இது வந்து எப்படி ஒன்றா நீங்கள் எடுத்துங்க. நல்ல விஷயம் இப்போ சொல்லணுன்றது இந்த இடத்துல சொல்கிறது நல்ல விஷயந்தான். புலி ரொம்ப கஷ்டப்பட்டது குழந்தையாக இருக்கும்பொழுது. அப்போது உதவிகள் செய்தது இந்த மாமன் புலி தான். இல்லை அதெல்லாம் தெரியணும் இல்லை, எப்போ தான் சொல்கிறது நான். நன்றி நன்றி நன்றி. மற்றபடி நீங்கள் நீங்கள் உள்ளே வரும்போதே சொன்னாங்க இவர் பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்க இவங்க. நல்லா நல்லா பண்ணீங்க, நல்லா இருந்தது. அந்த பாட்டுக்கு எப்படி பாடணுமோ அதை அப்படியே கொடுத்தீங்க. யார் பாடினது அது? மனோ சார். மனோ பாடினாரா? ஓ, அவர் பாட்டை எடுத்து பாடுறது கஷ்டம்தான். அது நல்லா பாடுங்க. மேட் எவ்ரி ஒன் அந்த ஜாலி மூடு கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா ஒரு ஒரு சோகமான சிச்சுவேஷன்லேருந்து ஒரு ஜாலி சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். வேல்முருகன் வந்து நிறைய அட்மையர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். லாரன்ஸ் மாஸ்டரே அட்மையர் பண்ணுறீங்க. இங்கே அப்படி தான் நான் பார்த்தேன் நான். மோர் தேன் சிங்கிங், ஏன்னா சிங்கிங்கில் வந்து எனக்கு இதில் கமெண்ட் சொல்ல ஒன்றுமே இல்லை. நிறைய டைலாக்ஸ் இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி யூ கிரிச்சிஃபைட் த ஸ்டேஜ் அப்படி தான் சொல்லுவேன். தேங்க்யூ மேம். சொல்லுங்கள் மேம். ஸ்ரீலேகா மேம். கிருஷ்ணகுமார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சிங், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பர்ஃபார்ம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் வந்தீங்க. வரும்போதே சூப்பராக ஓடிட்டே தோனி பாய் மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு தோனி பாய் தெளிவு தெரியுது எனக்கு உங்கள் மேலே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் சில இடங்களில் வந்து நீங்கள் பிச்சிங் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஆலாப் மாதிரி ஒன்று வந்தது, அந்த இடத்துல திருப்பி நீங்கள் சரணம் ஆரம்பிக்கும் போது சுற்றி போச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. தலைவா சொல்லுங்க. அகைன் என்னோட கண்டெஸ்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டீமுக்கு ஒரு முக்கியமான ஒரு தூணாக இருந்து சூப்பராக நம்ம ஜெயிக்கிறோம். சூப்பர். தேங்க்யூ சார். கிருஷ்ணகுமார் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரியாது, உங்களுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கப்பா. கலக்கிட்டீங்க, அந்த டெக்னிக் எனக்கு அப்புறமா சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ சார். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஜஃப்னா ஜாஸ் டீமில் ஒரு தோனியை பார்த்தாச்சு. ஆ ஓகே, சந்தோஷமா? ஆனால் உங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் நான் உங்களை சைடு வீவ்லேருந்து அந்த பக்கம் பார்த்தேன். எனக்கு லைட்டாக விஜயகாந்த் சார் தெரிஞ்சார். அவர் லிரிக்ஸை முடிச்சுட்டு இப்படி முடிச்சுட்டு அதுக்கு கொஞ்ச நேரம் அப்புறம் இப்படி வந்து கொஞ்ச நேரத்துக்கு இப்படி வந்து நின்றுட்டு
இந்த அட்டிட்யூட் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சி. விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஸ்டெப் போட சொல்லுங்களேன். ஆ வாங்க. உங்க கூட என்னோட சாங் ஒன்னு இருக்கு, அது சட்ட ஞாபகம் வந்தது, அது வந்து பாடுறேன். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஸ்டெப். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, நீங்க என்ன பண்ணீங்களோ அதே பண்ணுங்க. 1 2 3 வினோதனே வினோதனே விண்மீன்கள் எங்க இப்படியே வந்து வருவீங்க பாடிட்டு இருக்கும்போது வாரா இருக்கு. விண்மீன்கள் தோன்றும் நேரத்தில் உற்சாகம் கொள்ளுவேன். அவர் தெய்வமே ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அப்படின்னா விஜயகாந்த் சார் பாருங்க வாங்க பேச விஜயகாந்த் ஐயா மாதிரி நீங்க பண்ணீங்கல்ல அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. விஜயகாந்த் ஐயாவுக்கும் விஜயகாந்த் ஐயாவுக்கும் ஆரம்ப காலத்துல டப்பிங் வாய்ஸ் நான் தான் கொடுத்தேன் 5 படம் பிகினிங்ல. அவருடைய அதுல அவருடைய வெற்றி படங்கள்ல 2 படம் என் குரலை தாங்கி வந்த படம். அதெல்லாம் முக்கியமான சரித்திரம். நான் எங்க சொல்லுவேன், இங்கதான் சொல்ல முடியும்.